முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே செந்திருமகனே உருகை மகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதுழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷேர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்பெருமானுடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு. ஸ்கந்தன் இருக்க, குகன் இருக்க, முருகன் இருக்க, கவலையன் இறைவன் நமக்கு எப்பவுமே அருளின்னு இருப்பார். அந்த அருளக்கூடிய இறைவன் நம்ம காத்து ரட்சித்து எல்லா விஷயங்களையும் எடுத்து செய்வார். முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது கோயிலுக்கு போகும்போது எனக்கு வேல் சாத்திரன்னு வேண்டிக்கோங்க போதும். அந்த வேலை வந்து முருகப்பெருமானுக்கு உண்டியலில் சாத்திரம். அதற்கு முன்னாடி ஒரு 48 நாள் 50 நாள் அஸ்திர பூஜை, அந்த வேலில் எலுமிச்சு பழம் குத்தி டெய்லி கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி நாள் கொண்டு போய் உண்டியலில் சாத்தி பாருங்க. உண்மையாகவே உங்களுக்கு வேல் கொண்டு அனைத்தையும் காப்பாற்றுவாருங்கிறது உண்மையாகப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு முறை ஒரு அம்மா வந்து ரொம்ப பயந்துன்னு இருக்கா. அதாவது என்னன்னே தெரில சார், என் லைஃப்பில் ஒரே பயமாக இருக்குது, என் லைஃப்பில் வந்து ஒரே பதட்டமாக இருக்குது, பயந்துன்னு இருக்கு. இந்த பயம் போகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணப்படாதா? டாக்டர்கிட்ட போனால் எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறா, அட்வைஸ் பண்ணுறா, இப்படியே இருக்கப்படாது, நன்னாரு நன்னான்னு சொல்கிறா. ஆனால் பயம் இருந்துகிட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா, கவலைப்பட்டா. நான் சொன்னேன் அஸ்திர பூஜைன்னு வேல் பூஜை, வேலுக்கு மேலே எலுமிச்சம்பழம் குத்தி டெய்லி வந்து அஸ்திர பூஜை பண்ணி கடைசி நாள் அதை கொண்டு போய் 6 படை வீடுகளில் உங்களுக்கு எங்கே தோடுறதோ அங்கே போடுங்க. நான் திருச்செந்தூரில் கொண்டு போய் போட்டா. அந்த அம்மா சொல்கிறா, சார் எனக்கு இப்போவும் பயம் இருக்குது அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம், என்னடா அது, நம்ம வேல் பூஜை சொல்லி பூஜை பண்ணி சொல்லுவேன், என்ன இன்னும் போடலையே? இல்லை சார், இத்தனை நாள் பூஜை பண்ணிவிட்டு கொண்டு போய் உண்டியில் போட சொல்லிவிட்டேல சார், அதுதான் பயமாக இருக்குது, பேசாமல் நானே வச்சுக்கிட்டா வேலைன்னம்மா. உண்டியில் கண்டிப்பாக போடும், ஏன்னா நீங்கள் வேண்டியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு வேலை வச்சு வாங்கி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இப்போ குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தைரியங்கள் இருக்குது, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்குது. ஏன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தி முருகப்பெருமான், சத்ருனை வதம் பண்ண சம்ஹாரம் பண்ண அற்புதமான மூர்த்தி முருகப்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானை, அஞ்சு முகம் தோன்றும், ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே, முருகா 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 என்று ஓதுவார் முன். அதனால தான் மாதம் மாதம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய யாத்திரை நம்ம போடுறோம், அற்புதமான யாகங்கள் பண்ணுறோம். அதில் நிறையா பேர் கலந்து கொண்டிருக்கா, வாழ்க்கெல்லாம் வெற்றி 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 மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம், ஒவ்வொரு மாதமும் நம்ம நடக்கக்கூடிய யாகங்களில் ஏராளமான பேர் கலந்து கொள்கிறார், அது ஒரு மன திருப்தி. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்வரர்.